வணக்கம் நண்பா, வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச அந்த பொண்ணை எப்படி உங்கள் கூட இன்னும் க்ளோஸாக பழக வைக்கிறது, அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே சின்னதாக ஒரு லவ்வை உருவாக்குறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணுமன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படியே லைக்கையும் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ட்ரிக்கை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த ட்ரிக்கை நீங்கள் எல்லா பொண்ணுங்க கிட்டையும் அப்ளை பண்ண முடியாது நண்பா. உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமாக பழகிட்டுருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் இதை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செருப்படி நிச்சயம். ஸோ இந்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் என்கேஜ்மெண்ட். ஸோ ஒரு பொண்ணை வந்து தொடுறது மூலமாக உங்கள் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக மாற்ற முடியும். தொடுறது மீன்ஸ் அவங்கள தப்பான எண்ணத்தோடையோ அல்லது தப்பான விதத்திலேயோ தொடுறது கிடையாது நண்பா. ஸோ டச்சிங் என்றதுக்கு வந்து ஒரு தனி பவர் இருக்குது, அதை நான் என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உதாரணமாக நீங்கள் நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுவீங்க, அவங்க யாராச்சும் உங்களை கையை தெரியாமல் தொட்டாலோ அல்லது தெரிஞ்சு தொட்டாலோ உங்களுக்கு எந்த விதமான ஃபீலும் உருவாகாது, பிகாஸ் அவங்க ஒரு பையன். இதுவே ஒரு பொண்ணு உங்களுக்கு தெரியாமல் பஸ்ஸுலேயோ அல்லது எங்கேயாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்லேயோ அவங்களுடைய கை உங்கள் மேலே தெரியாமல் பட்டால் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் உருவாகும். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஹார்மோன் தான் நமக்கு எதிர்ப்பால், அதாவது பெண்கள் வந்து நம்மளை தீண்டும் போது நமக்கு வந்து ஒரு விதமான உணர்வு ஏற்படும். அது வந்து காமம் கிடையாது நண்பா, அது ஒரு ஹோமோன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு என்கேஜ்மெண்ட். ஸோ இதே என்கேஜ்மெண்ட்டை ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து எப்பவுமே உங்களை விட்டு போக மாட்டாங்க, உங்களை பற்றியே திங்க் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் நெருக்கமாக பழகிட்டுருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க கூட சேர்ந்து நடந்துக்கிட்டு போகும்போதோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துலையோ தெரியாத மாதிரி எதேச்சியாக அவங்க மேலே கைப்படுற மாதிரி பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு டச்சிங் ஃபீலை கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கும் உங்களுக்குமான நெருக்கம் அதுக்கு அப்புறமா இருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிடும் நண்பா. பிகாஸ் பொண்ணுங்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது அவங்க பாய்ஸை வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலோட பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய அந்த ஹோமோன் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அந்த விஷயம் அவங்கள உங்களை நோக்கி ஒரு ஈர்ப்பை உண்டாக்கும் நண்பா. ஸோ கண்டிப்பாக ஃபிசிக்கல் என்கேஜ்மெண்ட் என்றது ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த க்ரஷாக இருக்கிற அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ நண்பா, இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கூட நெருக்கமாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு வேறு எந்த மாதிரியான தெரியாத பொண்ணுக்கிட்டையோ அல்லது உங்களை கூட நெருக்கமாக இல்லாத ஒரு பொண்ணுக்கிட்டையோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் போய் முடியும். ஸோ இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு உங்க கூட பழகிறதுல உங்களால நிறைய டிஃபரன்ஸை பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.